ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன் இந்தியா சோதனை செய்துள்ள மிகப்பெரிய ருத்ரம் ஏவுகணை பாகிஸ்தானின் முந்தைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஒரு திடீர் ரெவலேஷன் இந்தியாவை எப்படி ஏமாற்றினேன் அப்படின்னு ஒரு ஓப்பன் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார் அது என்னான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியாவின் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் சைனா குவிக்கக்கூடிய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்ததற்காக அமெரிக்கா தடை செய்துள்ள உலக நாட்டு நிறுவனங்கள் தைவானை ஆக்கிரமிக்க படைகளை குவிக்க ஆரம்பித்துள்ள சைனா இந்திய விமானப்படையின் போர் விமானம் அமெரிக்காவின் போர் பயிற்சிக்கு அலாஸ்கா செல்கிறது யூஏஇ பிளானிங் டு பை சைனாவின் ஜே டுவெண்ட்டி போர் விமானம் அப்படின்னு எல்லாமே சூப்பர் செய்திகள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்தியாவின் ருத்ரம் டூ ஏவுகணை மிகவும் சரியான அசாத்தியமான காரணங்களுக்காக செய்திகளில் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்தியா தொடர்ந்து பல ஏவுகணைகளை தயாரிக்குது சோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கு ருத்ரம் டூ என்பது டிஆர்டிஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட என்ஜிஏஆர்எம் அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டி ரேடியேஷன் மிசாய் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைக்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் இந்த ருத்ரம் என்பது இது நம்ம உள்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பல ஏவுகணைகளில் இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்ட் அண்ட் ப்ரைமரி அப்படின்னு சொல்லும் அளவுக்கு சக்தி அதிகமான ஒரு ஏவுகணை இந்த ருத்ரம் ஏவுகணை என்பது குறிப்பிட்ட ஒரே ஒரு அட்டாக் மிஷனுக்காக மட்டுமே செய்வதற்காக அதாவது ஒரு ஒரு அட்டாக் மிஷனை செய்வதற்கு மட்டுமே ஒரே ஒரு அப்செக்டிவை ஒரே ஒரு சிங்கிள் நோக்கத்துடன் பில்ட் செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஏவுகள் இது எதிரியின் பார்டர் அல்லது டெரிட்டரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரேடார் அமைப்புகளை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட அதற்கேற்ற போல வடிவமைக்கப்பட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்ட ஏவுகள் இதை இப்படி மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பெரிய விஷயமாக தெரியவே தெரியாது ஆனால் நீங்கள் இந்த ஏவுகணையை இதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எந்த முன்னேறிய நாடாக இருந்தாலும் சார் எவ்வளவு பெரிய மிலிட்டரி பவராக இருந்தாலும் சார் அவன் போர் அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தவறான சரியாக வேலை செய்யாத ரேடார் என்பது அந்த நாட்டின் மொத்த அட்டாக் ஆப்ஷனையே எப்படி முடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதிரில் வரக்கூடிய எதிரியின் விமானங்களை பார்த்து அல்லது அதனுடைய சத்தத்தை கேட்டு எதிரியின் போர் விமானம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப தூரத்தில் இருக்கும்போதே ஏதோ ஒரு போர் விமானம் வருது அல்லது ஏதோ ஒரு ஏவுகணை வருது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தூரத்தில் இருக்கும்போதே கண்டறிவதுதான் இந்த ரேடார் அமைப்புகள் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் அ வெரி காமன் இன்ஃபர்மேஷன் அப்போ தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்கவும் அவனை தாக்குவதற்கு தயாராக இருக்கவும் ஏவுகணை அமைப்புகளை தயார் செய்து எதிரி நாடுகளை தாக்க நம்ம ஏர்ஃபோர்ஸ் தயாராகவும் இருக்க முடியும் இந்த ரேடார்களின் மேலை மற்ற விமானங்களை அல்லது ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது ஒரு ஏவுகணையை அதன் ட்ராவல் பாத் அது பயணம் செய்யக்கூடிய அந்த ட்ராவல் ஜேர்னி பாத்து இருக்குது பார்த்திங்களா அந்த பாதையிலேயே அந்த ஏவுகணையை கைடு பண்ணணும் வழி நடத்தி போகணும் அந்த ஏவுகணை எந்த இலக்கை எந்த டார்கெட்டை தாக்கணுமோ அந்த டார்கெட்டை நோக்கியே பறந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இந்த ரேடார் தான் பயன்படுது தரையில் சும்மா இருப்பது போல தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஆனால் எதிரிக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஒரு ப்ரொடெக்ஷன் ரிங் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவதே இந்த ரேடார் தான் இப்போ எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரேடார்களை அட்டாக் செஞ்சு அடித்து உடைச்சிட்டிங்கன்னா அது எதிரிகளின் ரெண்டு கண்ணை குருடாக்குறதுக்கு சமம் அப்படி ஒரு சுச்சுவேஷனை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் எதிரியோட ரேடாரை டேமேஜ் செய்த பிறகு அழித்த பிறகு உலகத்தில் உள்ள எந்த ஆபத்தான அல்லது அற்புதமான ஏவுகணை தரையில் இருந்தாலும் அவனுடைய நாட்டில் இருந்தாலும் அவனுடைய ரேடாரை காலி செய்து விட்ட காரணத்தால் அவனால் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை தாக்க முடியாது நீங்கள் பாருங்க ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அமெரிக்கா ரஷ்யா சைனா எந்த பெரிய நாடாக இருந்தாலும் அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இருக்கும் ஆனால் ரேடார் என்பது குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும் எனவே எதிரி நாட்டில் உள்ள ரேடார்களை நீங்கள் அழிச்சாச்சுன்னா அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை அவன் விரும்புகிற மாதிரி பயன்படுத்த முடியாது அது மட்டுமல்ல நம்ம எதிரி நம்ம ஏவுகணை அல்லது போர் விமானத்தை பார்க்க கூட முடியாது ஏன்னா நம்மளை ட்ரேஸ் பண்ணக்கூடிய அந்த ரேடாரை தான் அவருடைய மொத்த சர்ஃபேஸ் டு ஏர் ஏவுகணைகளுக்காக ஒரு கண் மாதிரி இருக்கக்கூடிய ஏவுகணையை ரேடாரை தான் நம்ம அழிச்சிருக்கோம் இந்த மொத்த இந்த டிஃபென்ஸ் ப்ராசஸையுமே நம்ம டிஃபென்ஸ் டேர்மில் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றி இன்னைக்கு காலையில் நம்ம பதிவு செஞ்சுருந்த வீடியோவில் கூட பேசியிருந்தோம் இதை அப்புறம் நம்ம சும்மா இந்த இப்படி இந்த டிஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த சும்மா இந்த வாக்கிங் போகிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி எதிரி நாட்டுக்கு உள்ளே போயிட்டு நம்ம விருப்பப்பட்ட இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம திட்டப்படி இங்கே ஒரு மிசைலு அங்கே ஒரு மிசைலு அதை தாக்கு இதை தாக்கு அப்படின்னு தாக்கிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம போர்மான உள்ளே போய்கிட்டு நமக்கு தாப்பில் செய்கிற வேண்டியதை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் எந்த நாடாக இருந்தாலும் எதிரியோட விமான நிலையத்தை அழிச்சிட்டிங்கன்னா அடித்து தும்சம் பண்ணிட்டிங்கன்னா எதிரியோட ஃபைட்டர் ஜெட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆக முடியாது அப்படி நடந்துச்சுன்னா ஆகாய சண்டை அப்படின்னு வரும்போது தானாகவே நமக்கு அட்வான்டேஜ் கிடைச்சிடுது அந்த விதத்தில் தான் இந்த ருத்ரம் டூ வந்து இந்தியாவுக்கு ஒரு ட்ரெயில் பிளேசர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெயில் பிளைஸர்னா இது வரைக்கும் அதிகமாக யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது தான் அது ஒரு ஐடியாவாக இருக்கலாம் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் இது ஒரு ரேடார் கில்லர் இந்த ருத்ரம் டூ அப்படிங்கிறது ஒரு ரேடார் கில்லர் மை ஃப்ரெண்ட்ஸ் ரேடார் கொலையாளி அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு இது எப்படி வேலை செய்துன்னு பாருங்கள் ஒரு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரு மிசைலை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதனுடைய பாதி தூரம் வரைக்கும் நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய நமது ஐஎஸ்ஆர்ஓ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட எயிட் ஐஆர்என் எஸ்எஸ்ஆர் நேவிக் அப்படிங்கிற சேட்டலைட்டு தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஏவுகணையில் ஐஎன்எஸ் அண்ட் ஜிபிஎஸ் ரெண்டுமே இருக்குது இந்த ரெண்டுமே நேவிக் சேட்டலைட்ஸில் இருந்து இன்புட் எடுத்து தான் ஏவுகணையை ஒரு குறிப்பிட்ட திசையில் கண்ட்ரோல் செய்யுது உலகத்தில் ஏவுகணை அதாவது சேட்டலைட்டால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏவுகணை அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது பட் ருத்ரம் டூ இஸ் ஒன் ஆஃப் த மிசைல்ஸ் தட் இஸ் கண்ட்ரோல்டு பை சேட்டலைட் அப்படி போகிற பாதையில் பிஹெச்ஹெச் அதாவது பேஸ்டிவ் ஹோமிங் ஹெட் ஆக்டிவேட் ஆகுது இது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரக்கூடிய எதிரியின் ரேடார் சிக்னல்களை கண்டுபிடிச்சி அதை லாக் பண்ணிட முடியும் அது மட்டும் இல்லை அவனுடைய எக்யூப்மெண்ட் அவனுடைய ஏர்கிராஃப்ட் அழுது அவனுடைய ஏவுகணையிலேருந்து ஒரு சிக்னல் வந்து பார்த்திங்களா அந்த ரேடார் சிக்னலை அந்த சிக்னலை அவனை பார்த்தியே திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியும் அந்த சிக்னலில் திரும்பி போகிற மாதிரி நம்ம பண்ண முடியும் ஸோ அவனுடைய ஏவுகணையை அவனுடைய ரேடாரை தாக்கி அழிச்சிடும் அதாவது அவனுடைய ரேடார் வந்து அவனுடைய ஏவுகணையை எதிரியின் ஏவுகணையாக காட்டி டார்கெட் ஆப்ஜெக்டாக காட்டி அழிச்சு முடிச்சிடும் ஸோ அவனுக்கு செல்ஃப் இன்டர்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் கடைசி நேரத்தில் ருத்ரன் ஏவுகணை எதிரி ரேடாரில் இருந்து ஐந்து கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தில் இருக்கும்போதே ஒரு வகையான வேவ் ஒரு வகையான அலை வரிசையை அனுப்பி எதிரியின் ரேடார் அலை வரிசையை இல்லாமல் செய்து அவனை அறியாமலேயே அவனுக்கு தெரியாமலேயே மிகவும் துல்லியமாக அழித்து விட முடியும் சுக்காய் தேர்ட்டி எம்கேஐ இந்தியாவின் ரஃபால் போர் விமானம் இந்தியாவின் எல்சிஏ தேஜாஸ் இது மாதிரியான எல்லா போர் விமானங்களிலும் இந்த ருத்ரம் டூ ஏவுகணையை பொருத்த முடியும் நீங்கள் பாருங்கள் ருத்ரம் ஒன் வந்து நான்கு வருடத்திற்கு முன்னாடியே வந்துடுச்சு இந்த ஏவுகணை இந்த ருத்ரம் டூ ஏவுகணை டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது இதில் டபுள் ராக்கெட் மோட்டர் பயன்படுத்தப்படுது படி ஃப்ரெண்ட்ஸ் பறந்து கொண்டு இருக்கும்போதே ஏவுகணை வேகத்தை இழக்க தொடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இரண்டாவது ராக்கெட் மோட்டர் அந்த ஏவுகணையின் வேகத்தை அதிகரித்து தொடர்ந்து பறக்க வைக்க முடியும் இது மேக் டூ பாயிண்ட் டூ சூப்பர் சானிக் வேகத்தில் பறக்கிறது இதனால் இந்த ஏவுகணையை கண்டறிவது ரொம்பவும் கஷ்டம் அறுபதுலிருந்து எண்பது கிலோமீட்டர் உயரத்திலிருந்தே எல்சிய தேஜாஸ் போரிமானம் இந்த ஏவுகணையை கீழே தரையிறக்கி தாக்க முடியும் வெறும் ஐம்பது அறுபது எண்பது கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போதே எதிரியின் போர் விமானங்களை அல்லது அவனது எந்த அசட்டாக இருந்தாலும் அதை லாக் செஞ்சு அழிப்பதற்கான எல்லா சோதனையும் இந்த ருத்ரம் டூவில் முடிஞ்சாச்சு ருத்ரம் டூ இஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் தஸ்ட் ஆப்டர் எம்கே ஒன் டெஸ்டட் ஃபோர் இயர்ஸ் பை எம்கே ஐ சுகாய் உங்களுக்கு தெரியும் இட்ஸ் தோன் ஆஃப் இந்தியா நம்ம ஃபைட்டர் ஜெட் படையில் ரொம்ப முக்கியமானதாக இப்போ இருக்கிறது சுகாய் தேர்ட்டியும் ரஃபாலை போர் விமானம் தான் சுகாய் சுவுக்கு திருப்பியும் எத்தனை கோடியும் செலவழித்து அதை இன்னும் ரெனோவேட் பண்ணி புது புது ரேடார்ஸ் புது புது மிசைல்ஸ் எல்லாம் பொருத்தி நியூக்ளியர் ஒயரிங் எல்லாம் பண்ணி டாப் கிளாஸாக வச்சுருக்காங்க சரியா அதனால் ருத்ரம் டூ சைனாவாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஆல்மோஸ்ட் இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு முந்தைய பிரதமர் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அட்மிட் பண்ணியிருக்கிறாரு உண்மையை சொல்லியிருக்காரு தட் ஈ சீட்டட் ஹீ பிட்ரேட் இந்தியா விட்ரேட் இந்தியா இந்தியாவை ஏமாத்தினேன் ஹி இஸ் எக்ஸ்போசிங் பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய திருட்டுத்தனத்தை வெளியே கொண்டு வந்திருக்கார் அவர் செஞ்ச தப்பா அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் இவனுக்கு ஏதோ ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க அது வேலை செஞ்சதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஏன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம கிடையாது நம்ம இருந்து வந்தோம்னா அது என்ன ஆயுதம் அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் என்ன என்ன வகையான ரேடியேஷன் ஃபிஷனாக ஃபியூஷனா அவனுக்கு அந்த ஃபார்ம்லாம் எங்கே கிடச்சது அது வெடித்த அந்த அப்ளைஸை பார்த்துருப்போம் அதனுடைய இன்டென்சிட்டி பார்த்துருப்போம் அதனுடைய ரேடியேஷன் கெப்பாசிட்டி பார்த்துருப்போம் அது உண்மையிலே அணுகுண்டா அப்படின்னு நம்ம சேனலில் விழாவையாக சொல்லியிருப்போம் நம்ம அப்போ கிடையாது பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டில் இவன் ஒரு அணு ஆயுத சோதனை பண்ணா அப்படிங்கிறதுக்காக அந்த டைமில் நம்ம நாட்டில் பிரதமராக இருந்தவர் த லெஜண்ட் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் பாகிஸ்தானுக்கு பேசுகிறார் ஃபோன் பண்ணுறார் என்ன யாப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப பொய்ட்டிக்காக தான் பேசுவார் பொய்டிக்காக கேட்டிருப்பார் சரியா என்ன யா பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ நவாஸ் ஷெரீஃப் பிரதமராக இருந்துட்டு சொல்கிறாரு நான் இப்படி அணு ஆயுத சோதனை பண்ணேன் நீங்கள் பாருங்கள் இந்த அணு ஆயுத சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு தெரியும் பாகிஸ்தான்காரன் பண்ண போறான் அப்படின்னு இந்தியா பண்ணப்போ இந்தியாவில் உள்ள தெரியாது அந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில் இருந்த ஒன்று ரெண்டு பேருக்கு தான் தெரியும் நம்ம அப்துல் கலாமுக்கு தெரியும் அவருடைய டீமுக்கு தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது போய் பாருங்கள் இவன் வந்து ஃபோன் பண்ணுறான் பண்ணிட்டு அவர் கேட்குறாரு என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறான் அணு இதை சோதனை பண்ணியிருக்கிறோம் பண்ண போகிறோம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பில் கிளின்டன் வந்து ஐந்து பில்லியன் டாலர் தர நீ அந்த சோதனையை பண்ணாத அப்படின்னு சொன்னதாக நவ ஷரீஃப் சொல்கிறாரு அது அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது பட் இவன் இப்படி சோதனை பண்ணதுக்கப்புறம் அடல் பிகாரி வாஜ்பாய் கேட்குறாரு என்னையா பண்ணீங்க அப்படின்னு அப்போ சொல்கிறான் அது இப்படி பண்ணோம் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்கிறார் உடனே அவசரம் இல்லை இல்லை நம்ம ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் இனிமேல் நமக்குள்ளே சண்டை வேண்டாம் அப்படின்னு அவரே சைன் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை வாஜ்பாய்க்கு அனுப்புகிறார் அனுப்பி முடிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் எத்தனை மாதத்துலேயோ சரியா ஒரு ஆறு ஏழு மாதத்தில் கார்கில்ல ஊடுருவி உள்ளே வர்றாங்க தாக்குறாங்க பெரிய கார்கில் போகிறேன் நடக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்தியாவை வாஜ்பாயியை அவங்களுடைய படைகளை அவங்களுடைய அவங்கள வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்க சொல்லிட்டு நான் எப்படி ஏமாத்தினேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறேன் அமெரிக்கா சேங்ஷன்ஸ் சைனீஸ் அண்ட் பெலரூஸ் ஃபார்ம்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் மிசைல் டெக்னாலஜி டு பாகிஸ்தான் இவனு வாங்கி என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில சைனாவும் பெலரூஸும் ரஷ்யா உதவியில் பெலரசூஸிலேருந்து அதிகமான ஏவுகணை டெக்னாலஜி வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க அதை அமெரிக்கா கண்டுபிடிச்சி அந்த எல்லா நிறுவனங்களுக்கும் பொருளாதார தடை செஞ்சிருக்கு சைனா ட்ரில்ஸ் லுக் லைக் ரிஹர்சல் ஃபார் தைவான் இன்வேஷன் தைவான் இன்வேஷன் சைனாஸ் ட்ரில்ஸ் லுக் லைக் ரிஹர்சல் ஃபார் தைவான் இன்வேஷன் அமெரிக்காவோன்லேருந்து ஒரு அட்மிரல் வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் வழிகிட்ருக்கிறாரு தைவானை சுற்றி போர் விமானங்களும் கப்பல்களுமா மிதக்குது பறந்துக்கிட்டே இருக்கு சரியா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சைனா இப்போ செய்கிறத பார்த்தா பல போர் விமானங்கள் பறக்கிறதும் தைவானை சுற்றி இருக்கக்கூடிய கடலில் அதிகமான போர்க்கப்பல்கள் மிதக்கிறதையும் பார்க்கும்போது சைனா வந்து தைவானை ஆக்கிரமிப்பதற்கான ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா இதை பற்றி ஒன்றுமே இதுவரைக்கும் செய்யலை சைனா என்ஹான்சஸ் மிலிட்டரி சப்போர்ட்டு பாகிஸ்தான் எல்லாம் எல்வசியன் காஷ்மீர் ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம் ரொம்ப வீரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து காசாவை மொத்தமாக தரைமட்டமாக்கிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்குது ஈரானில் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது சைனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம காஷ்மீரில் தொடர்ந்து மூணு வருடமாக பல ஆயுதங்களை கொண்டு குவிக்கிறாங்க அந்த காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலில் பெரிய பெரிய பங்கர் ஸ்டீல் பங்கர் கட்டுறது பெரிய பெரிய டேங்கர்ஸ்களை மூவ் பண்ணி வைக்கிறது அதிகமான ஆயுதங்களை கொண்டு குவிக்கிறது பெரிய பெரிய ஃபென்சிங் எல்லாம் வந்து இப்போ எலக்ட்ரிக் ஃபென்சிங் போடுறது பாகிஸ்தான்கிட்ட ஒரு ரூபா கிடையாது அந்த பார்டரில் எல்லாமே அவனோட செலவில் அவனுடைய ஆட்களை சைனாவுடைய ஆட்களை போய் இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்ஓசியில் இந்தியா வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு பிஓகே இந்தியாவுக்கான எல்லா டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் நடக்கு அதே மாதிரி டிஃபென்ஸ் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸும் உடனே டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு வேண்டுகோள் இது எப்படி நடக்கும் என்னான்னு கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் ஹவு நேவிஸ் ரஃபாலிஎம் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏர்ஃபோர்ஸஸ் ரஃபாலிஜெட்ஸ் ஒரு மிகப்பெரிய டீல் நடக்கப் போகுது பைடி ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் கப்பற்படைக்கான ரஃபாலே போர் விமானங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுது ஒரு பெரிய ஆர்டிக்கிள் வந்து ரஃபாலே மெரைன்க்கான ரஃபாலேக்கும் நம்ம ஏர்ஃபோர்ஸுக்கான ரஃபாலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அதை பற்றி நம்மளே ஒரு முறை ஒரு பெரிய ரிப்போர்ட் மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்ணுவோம் சைனாவோட வெசல்ஸ் வந்து சைனாவுடைய போர்க்கப்பல்கள் வந்து ஈஸ்ட் சைனா இருக்க பார்த்தீங்களா அந்த டிஸ்பியூட்டட் செங்காக்கு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செங்காக்கு ஐலாண்டில் நூற்றி ஐம்பத்தெட்டு நாள் இதுதான் ஃபஸ்ட் டைம் அதிகமான நாள் ரிக்கார்ட் டைம் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க தைவான் பிரசிடென்ட் வந்து சைனாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு சைனாவுடைய இந்த போர் பயிற்சியெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு இந்தியாவுடைய ரஃபேல் போர் விமானம் அலாஸ்கா போகுது அமெரிக்கா செய்ய இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக் போர் பயிற்சிக்கு இந்தியாவுடைய ரஃபேல் விமானம் போயிருக்கு இதுக்கடையில் இந்த யுஏ இருக்குது பார்த்தீங்களா அன்டெஸ்டட் ஜே டுவெண்ட்டிங்க சைனாவுடைய ஜே டுவெண்ட்டி போர் விமானம் இதுவரைக்கும் எங்கேயுமே டெஸ்ட் பண்ணதே இல்லை அந்த ஃபைட்டர் ஜெட்டை வாங்க போகிறதுக்காக இந்த யூஏ பிளான் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கேன்ல இந்த ஒரு சில கூட்டத்துக்கு யோசிக்க தெரியாது அதில் இவனும் ஒரு கூட்டம் சரியா ஓகே எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் மைடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா இந்த இந்தியாவின் இந்த ருத்ரம் டூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க சரியா தேங்க் யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்டிங் மை சேனல் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ்